ஹை காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு எல்சிடியோடைய கனெக்ஷன், அதாவது அது ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோலரே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சூப்பராக பார்த்தோம். அதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கண்டிப்பாக சொல்லுங்கள். பட் அதுக்கேற்ற நம்ம வேறு வீடியோ பண்ணிக்கலாம், அது மாதிரி புதுசாக கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்சிடி வந்துட்டு அந்த மேனுவலாக பண்ண சில விஷயங்கள் எப்படி நம்ம ப்ரோக்ராம் வழியாக பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்க போகிறோம். இதுதான் கான்செப்ட். ஓகே, நம்மளோட ஏம் என்ன இந்த வீடியோவில் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, ஏ அப்படின்ற ஒரு டேட்டாவை எல்சிடியில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அது டாப் ஆஃப் தி காலம்லையும் பாட்டம் ஆஃப் தி காலம், அதாவது பாட்டம் ஆஃப் தி ரோஸ், டாப் ஆஃப் தி ரோ ஆஃப் எல்சிடி 16x2 இருக்குல்ல, ரெண்டு ரோ இருக்கும். ஸோ ரெண்டுத்துலையும் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத, ஒரு ஏ அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு டேட்டாவை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன செய்யணும்னா, எப்பயும் போகிறதாங்க கனெக்ஷன் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டப் டப்புன்ட்டு ஆர்எஸ் பின் அப்படிங்கிற இவர் இருக்க ரெஜிஸ்டர் செலக்ட் அப்படிங்கிறவர் எடுத்து போர்ட் பியில் ஃபஸ்ட்டு பின்னை கனெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பின் எடுத்து எனேபிள் பின். ஸோ இந்த பின் வந்து நடுவில் வந்துட்டு நோ கனெக்ஷன், அதாவது கிரவுண்டு டீஃபால்ட்டாக கிரவுண்ட் பண்ணிக்கலாம். நோ கனெக்ஷன் டு பின்ஸ், பின்ஸ் கூட கனெக்ட் பண்ண தேவையில்ல, டீஃபால்ட்டு நம்ம வந்துட்டு கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு எப்பவுமே ரைட் தான் பண்ணும்போது ரீட் பண்ண போகிறதில்ல. அதேமாதிரி டி ஜீரோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வேகமாக பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு டைம் சேவிங் இது. ஸோ அதனால் வந்து வேகமாக பண்ண எப்பவும் கற்றுக்கணும். ஸோ நிறைய கனெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வேகமாக பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு செய்ய தேவையில்ல. ஸோ லேப்டாப்பாக இருந்ததுன்னா மவுஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு 10 MHz ஓகே போட்டு வச்சுட்டேன். இதுதான் கனெக்ஷனுங்க. இந்த கனெக்ஷன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்சிடிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்சிடிக்கும் இது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பின்ஸ் நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும் ப்ரோக்ராமில். ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆஷ் பைட் அப்படின்னு தேவைப்படுது, ஒரு பைட் தேவைப்படுது. என்னென்னா எல்சிடி அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த நேமு 0x07 போர்ட் சீல தானே எல்சிடின்ற 8-bit டேட்டா பின், 8-bit கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதில் எல்சிடி நேம் கொடுத்துருக்கேன். ஆஷ் பைட் TLCD=0x87. ஸோ ட்ரிஸ்பிட் ஃபார் போர்ட் சி, போர்ட் சிக்கு ட்ரிஸ்பிட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து வந்துட்டு ஆஷ் பிட்டு ஆர்எஸ் பின் இது 0x07.0. இது என்னது அப்புடின்னா, போர்ட் பியில் ஃபஸ்ட்டு பின், கரெக்டாக சாரி ஃபஸ்ட்டு பீம்னு போட்டேன், பின் ஆஷ் பிட் இஎன் பின் 0x07.1. இது வந்துட்டு என்னதுன்னா போர்ட் பியில் செகண்ட் பின், ரைட்டா. ஸோ இவ இந்த ரெண்டு பேத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, காப்பி பண்ணி இப்போ அடுத்து ட்ரிஸ்பிட்டுக்காகவும் எழுதணும் இல்லையா, அதனால காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டீன் போட்டுக்கிறேன். ஸோ இவர் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட். இந்த இடத்துல இவர் பேர் என்னது அப்படின்னா ட்ரிஸ்ஸு, இது இந்த இடத்துல இவர் பேரில் வந்து ட்ரிஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. எம்பிலா படைய ப்ரோக்ராம் நான் பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்கும் எம்பிலா ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன், அது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் எல்லா வீடியோ லிங்க்லேயும் வந்துடும் உங்களுக்கு, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் எம்பிலாப்லேயும். ஓகேவா, ஓகே. TLCD=TRS=TEN=0. ஸோ நான் டிக்ளேர் பண்ண எல்லா பின்ஸையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 0 போட்டு அவுட்புட் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ரோக்ராமும் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, இதாங்க விஷயமே. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நான் கோடிங் பண்ணி வச்சுட்டேன், டீஃபால்ட்டாக இதுதான் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ பின் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். டிஸ்பிளே வந்துட்டு எப்பயும் போல் ஆன் பண்ணணும். இப்போ டிவியும் ஆன் பண்ணுவீங்களா, அது மாதிரி டிஸ்பிளேவையும் ப்ளஸ் கர்சரையும் ஆன் பண்ணணும். ரைட்டாக இதான் நம்மளுடைய பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 0x E0 அப்படிங்கிற 0E அப்படிங்கிறது தான் கமெண்ட். இந்த கமெண்டை கொடுத்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், வாய்ட் டிஸ்பிளே 0x அன்சைன்ட் இன்ட், இதுக்கு நேம் ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்து அன்சைன்ட், நான் என்ன மீனிங் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும், அன்சைன்ட் பின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து செமிகாலம். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல எடுத்தது இவரை வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன், வச்சிட்டேன். ஓகே, ஓகே, சூப்பர். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஏ அப்படின்ற இவர் இருக்கார் இல்லையா, இந்த ஏ அப்படின்றது என்ன ஸ்டோர் பண்ண போகிறோன்னா, நம்ம அனுப்ப போகிற டேட்டாவையும் கமாண்டையும் ஸ்டோர் பண்ண போகிற இடம் தான் ஏ அப்படிங்கிற ஆர்குமெண்ட்.
பி அப்படிங்கிற ஆர்குமெண்ட் என்னது அப்புடின்னா, நீங்கள் அனுப்புகிற டேட்டாவாக கமாண்டா, அதாவது நான் போன வீடியில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் அனுப்புகிறது டேட்டாவாக இருந்தால் அந்த இடத்துல ஆர்எஸ்பி என்ன வரணும், ஒன்றா இருக்கணும். அது நீங்கள் அனுப்ப போகிற கமாண்டாக இருந்தால் ஆர்எஸ்பி என்ன வரணும், ஜீரோவாக இருக்கணும் அப்படின்ட்டு போன வீடியில் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அது நடக்குது. நீங்கள் அனுப்புகிற இந்த ஏ அப்படிங்கிறத அனுப்புகிற அந்த பிட்டு வந்துட்டு கமாண்டாக இருந்தது அப்படின்னா, இந்த பி அப்படின்னு ஜீரோவை பண்ணி அனுப்பிடணும். இது அனுப்புறது டேட்டாவாக இருந்தது ஏல ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பி அப்படிங்கிறது ஒன் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை நம்ம பொறுமையாக செய்ய போகிறோம் இப்போது. ஸோ பி அப்படிங்கிறவர் ஆர்எஸ் பின்னுக்கு சொந்தமானவர், ஏ அப்படிங்கிறவர் எல்சிடிக்கு சொந்தமானவர். ஸோ இப்போ அவர் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம். ஸோ எல்சிடி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சென்ட் பண்ணிட்டேன், ஆர்எஸ் ஈக்குவல் டு பின்னு சென்ட் அதாவது பாஸ் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் முடிச்சிட்டேன்னா, டேட்டாவை பாஸ் பண்ணிட்டேன், பியை பாஸ் பண்ணிட்டேன். ஸோ பி இஸ் மஸ்ட் பி என்னவாக இருக்கணும், எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கணும் அப்படின்னா, 8 பீட்டாக கண்டிப்பாக இருக்கணும். இது வந்துட்டு கண்டிப்பாக சிங்கிள் 1 பீட்டாக தான் இருக்கணும், சிங்கிள் பீட்டாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஆர்எஸ் பின் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பின்னு, ஆனால் எல்சிடி அப்படிங்கிறது ஒரு 8 பின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பின்ஸ். ஆமாம், 8 பின்ஸ் இருக்குது. அதில் எப்படின்னா, D0 to D7 இருக்குது எல்சிடி தான், அது வந்து பைட். அப்போ வந்துட்டு ஏ அப்படிங்கிறது 8 பீட்டாக இருக்கணும், பி அப்படிங்கிறது சிங்கிள் பீட்டாக இருக்கணும். ஸோ இதில் முடிச்சிட்டேன்னா, இதை முடிச்சுட்டு என்னபிள் பின் என்ன பண்ணுறேன்னா, 1 பண்ணுறேன், சம் டிலே, சாரி டிலே எம்எஸ் கொடுத்து எனேபிள் ஈக்குவல் டு 0 பண்ணிட்டேன். ஸோ 1 பண்ணி 0 பண்ணுறேன், அதை வேற ஒன்றும் இல்லை. 10 ms டிலே கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்ஸுங்க. டேட்டாவை பாஸ் பண்ணிட்டேன், டேட்டாவாக கமாண்ட் அப்படி அதுக்கேற்ற மாதிரி ஆர்எஸ் பின்னில் அது செட் ஆயிரும், எனேபிள் பின் ஹை பண்ணி லோ பண்ணிட்டேன். இதுதான் விஷயம். ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இவர் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். போட்டு உள்ள டேட்டாவை மாற்றுறேன். என்னென்ன அனுப்ப போகிறேன் அப்படின்னா, 0x0E நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே ஆன் பண்ணுற கமெண்ட் அனுப்பிட்டேன். ஸோ அப்போ இதில் யார் இருப்பானா, ஏல போய் ஸ்டோர் ஆவார். அடுத்து இது டேட்டாவாக கமெண்டானு பார்க்கணும், நான் அனுப்ப போகிறது கமெண்டு. ஸோ 0 கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கமெண்டு, அப்போ 0 ஆயிடுச்சது. 0 பண்ணால் தான் அது கமெண்டுன்னு புரிஞ்சுக்கும் ஆர்எஸ்பின் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே ஒர்க் ஆகும். இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணுறேன். ஓகே, குட்டி எரர் இருக்குது. என்ன எரர், ஆஷ் பை டிஎல்சிடி ஓகே எக்ஸ்பெக்ட் ஓகே ஈக்குவல்ட்டு போட மறந்துட்டேன். ஓகே சூப்பர், ஓகே இவ்வளோதான், நோ எரர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எரர் இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே சூப்பர். இப்போது இந்த கோடிங் வாயில் ஆஃப் பண்ணி இவ்வளோ தான் இருக்குது கோடிங்கு. இந்த கோடிங் எடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். 7 minutes ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகே நாட் ஒர்க்கிங். ஓகே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மேபி ட்ரிஸ்பீட்டில் தான் ப்ராப்ளம் பண்ணியிருப்பேன். ஓகே டிஆர்எஸ் டிஎல்சிடி டிஎன் 7 ஓகே 7 போட்டிருக்கேன், 6 இல்லையா, நான் போர்ட் பி தானே, அதனால் 4B7 இல்லை 6. இப்போ இப்போ இருக்காம பாருங்கள். ஓகே ஓகே தெரிதா உங்களுக்கு, கர்சர் வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ண அங்கே மேனுவலாக செஞ்ச போன வீடியோவுக்கும் இதுக்கும் ஒரு சிம்பிள் சில விஷயம் இருக்குது. என்னென்னா, மேனுவலாக பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வேல்யூ நீங்களே ஃபிச் பண்ணணும், அடுத்து நீங்களே எனபிள் பின் பண்ணணும், அது நிறைய வேலை. பட் கற்றுக்கிறதுக்கு அது நல்ல மெத்தடு. பட் இது பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்துட்டு வேலை சிம்பிளாக முடிச்சோம். இப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு எப்பயும் சொல்லி கொடுத்துற மாதிரி, ஏ அப்படின்ற டேட்டா பின் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். அது என்ன பண்ணலாம், இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்துட்டு டேட்டா தான். அப்போ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஏ அனுப்ப வருவோம், ஏ அனுப்பிட்டேன் டேட்டா. ஸோ இந்த இடத்துல கமாண்ட் அப்படிங்கிறதுனால ஆர்எஸ் பின் 0 இருக்கணும் அப்படின்னால, இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்டை 0 சொல்லி பாஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா செகண்ட் ஆர்குமெண்ட் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, ஆர்எஸ் பின்னுக்கு சொந்தமானவர். அப்போ அங்கே ஸ்டோர் ஆயிடும். இப்போ செகண்ட் டைம் சென்ட் பண்ணும்போது டேட்டாவை சென்ட் பண்ணுறேன் இப்போ. அப்போ ஆர்எஸ்பி என்ன வரக்கணும், 1 இருக்கணும். அதனால தான் கமா 1 போட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் விஷயம். இப்போ ஆன் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல வந்துட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இதான் விஷயம் நமக்கு. ஸோ பிக்கில் வந்துட்டு ஒரு கோடிங் மூலிமா இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்துட்டு கரிசரை மூவ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ அடுத்து எப்படி மூவ் பண்ணலாம்னா, இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, கர்சரை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, கர்சர் மூவ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. என்னென்னா, 0x80 அதான் கமாண்டு. அது வந்துட்டு 0x8F வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு புரிய வைக்கிறதுக்கு 86 போடணும் வச்சுக்கலாம். 80x8F வரைக்கும் போடலாம். நான் இப்போ 86 போடுறேன், ரன் பண்ணி காட்டுறேன், என்ன அவுட்புட் வரும் பாருங்கள், உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இந்த கர்சரை மூவ் பண்ணுறது 86 போட்டிருக்கேன். இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துருச்சு. ஸோ ஏ அப்படிங்கிறது இங்கே தான் பிரிண்ட் ஆகிருந்தது, 86 போட்ட உடனே அது ஏ அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. ஸோ இதான் கான்செப்ட்.
ரைட்டாக நீங்கள் கரசரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது 86 பதிலாக 8F வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஓவர் ஃபுல் ஆகும், அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஓகே, இப்போ நான் மேலெலாம் பிரிண்ட் பண்ண கற்றுக்கிட்டேன், 8F வரைக்கும் நீங்கள் போட்டால் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி நான் கீழே எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்ற சில கேள்வி சில பேருக்கு வரும். அதுபடி கீழே பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா C0 போட்டால் போதும், கீழே பிரிண்ட் ஆகும். ஓகேயா? C0. ஸோ கமெண்ட் ஃபார் இது வந்துட்டு என்னதுன்னா மேலே டாப், இது வந்து டாப்னு சொல்லிக்கலாமா, டாப் கர்சர். இது வந்துட்டு பாட்டம் கர்சர், பாட்டம்னு மட்டும் போட்டுக்கிறேன். பாட்டம் இதுக்கு நீங்கள் வந்து சீன் போட்டால் போதும், சிஎஃப் C0 இது மட்டும் போட்டால் போதும், அது பிரிண்ட் ஆகும். ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, சீன் 0 போட்டால் உடனே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா டிஃபால்ட்டாக எல்சிடி மேலே தான் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கீழே கொண்டு வர கீழே யூஸ் பண்ண போகிறேன், மேலே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு ஒரு கமாண்ட் இருக்குது, அதுதான் வந்துட்டு எனேபிள் பாட்டம் ரோன்னு போட்டுக்கலாமா, ரோ. அது வந்துட்டு 0x38 அது மாதிரி, அதாவது கீழே இருக்கிற அந்த மேட்ரிக்ஸை வந்துட்டு ஆன் பண்ணுற மாதிரி. 5x7 சொல்லுவாங்க, அந்த மேட்ரிக்ஸை கீழே கிரகத்தையும் ஆன் பண்ணால் தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கமெண்டை சென்ட் பண்ண பிறகு தான் இது ஒர்க்கே ஆகும் நமக்கு. ஜஸ்ட் லைக் எனேபிள் இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி அது நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஓ சாரி, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ டைப்பே பண்ணிடலாம், இதில் என்ன இருக்குது, டிஸ்பிளே டிஸ்பிளேன்னு போட்டு 0x38,0. ஓகே, ஸோ 0 போட்டு செமி காலம் வச்சிட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ 38 அப்படின்னு போட்டிங்கன்னா செகண்ட் காலம் எனபிள் ஆகும். இது கொடுக்கலனா C0 ஒர்க்கே ஆகாது. கொடுத்தீங்கன்னா செகண்ட் இடத்துக்கு பேர்ச்சி இப்போ. ஓகே, செகண்ட் இடத்துக்கு பேர்ச்சி. இப்போ எனக்கு வந்துட்டு லாஸ்ட்டு CF-க்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் C0 எடுத்து CF போட்டால் வேலை முடிஞ்சிருச்சு. ரைட்டா? CF போட்டிங்கன்னா லாஸ்ட்டுக்கு பேர்ச்சி, இதுக்கப்புறம் போகாது, இதுதான் வந்துட்டு ஃபைனல் அதுக்கு. ஸோ இதுதான் வீடியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோடைய மோட்டோ வந்துட்டு ஏ பின் பண்ணி காட்டிட்டேன், மேலே ரோக்கு எப்படி மூவ் பண்ணணும், கீழே ரோக்கு எப்படி மூவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் இந்த வீடியோடைய மோட்டோ. ஸோ முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து எப்படி நம்ம வந்து ஒரு இதை யூஸ் பண்ணி ADC-ல வர டேட்டா எப்படி நம்ம அதை பிரிண்ட் பண்ண வைக்கிறது, அதுக்கு நிறைய ஸ்பிரிண்ட்டு அதெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம எப்படி அது கொஞ்சம் நிறைய பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம அதெல்லாம் நிறையா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டவுட் எதாவது இருந்தது இந்த வீடியோ டெவலப் பண்ணணும், இன்னொன்று பெரியாவது பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன் அண்ட் ஹேவ் அ நெக்ஸ்ட் டே கைஸ். பை.